நம்ம வித்யா பிரதீப் அவங்க வீட்டில் உறவு வென்றிருக்கும் பவுடர் படத்துடைய அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிவீல் பண்ணிக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். வித்யா பிரதீப் பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு ஸ்டில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மிரரில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இமேஜ் வந்து தெரியுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு டைமென்ஷனில் இருக்கும், இது வந்து ஒரு ஹாரர் மூவியாக இருக்குமா இல்லை வந்து ஒரு த்ரில்லிங் சஸ்பென்ஸாக இருக்குமான்னு சொல்லி நம்ம ஒரு திங்க் பண்ண மாதிரியான ஒரு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிச்சேன். அண்ட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கை ரேகம் வந்து தெரியாத மாதிரியான காமிச்சிருக்காங்க மிரரில். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் இருக்குமா இல்லை வந்து ஒரு ஹாரராக இருக்குமான்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்த பார்க்கணும். நல்ல ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இந்த ஒரு படத்துடைய ஃபஸ்ட்டு போஸ்டர். அண்ட் இந்த ஒரு பவுடர் படத்தை பற்றி பார்த்தோம்னா வித்யா பிரதீப் அவர்கள் லீட் ரோல் பண்ணிக்கிட்டு மனோபாலால் இருந்து வையாபுரில் இருந்து பல முதலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. விஜய் ஸ்ரீஜி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜியோ மீடியா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எதிர்பார்ப்பாக கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்லணும். அண்ட் எல்எல்எம் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இந்த பவுடர் பொங்கல் 2021 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அண்ட் டேக் டைவர்ஷன் பவுடர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான ஒரு கதைக்கமாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப யோசிச்சுட்டா இருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் விஜய் ஸ்ரீஜி மேக்கப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்காலத்தோட அந்த படம் உருவாக விட்டுருக்குன்னு சொல்லி தெரியுது. ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட் போஸ்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுடைய பதிவுகளை நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸில் பார்க்கலாம்.